அரசு பள்ளி குழந்தைகளுக்கான இணையவழி பயிற்சி பட்டறை ஐந்தாம் நாள் இன்று நாம் பயணிக்க உள்ளோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது நம்மளோட பண்பாட்டு வரலாறு எப்படின்ற தலைப்புல நாம இன்னைக்கு நம்மளுடன் பேச திரு சங்கரான் சார் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஃபஸ்ட் எப்படி அமைந்தது அப்படின்றத ஒரு சின்ன கருத்துக்களை நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். தூத்துக்குடி வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளை பிரித்து 1985 தூத்துக்குடி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி அப்படின்ற பெயர் காரணம், தூத்துக்குடின்ற ஊருக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீர் நிறைந்த நிலத்தை தூத்து துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர் என்பதால் தூத்துக்குடி என்றாயிற்று. வாகைக்குளம் கங்கை கொண்டான் கல்வெட்டுகளில் இவ்வூரை தூத்துக்குடி என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டை சேர்ந்த மாநகரமும் தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைநகரமும் நமக்கு தூத்துக்குடி ஆகும். இது ஒரு துறைமுக நகரமாகும். இது தமிழகத்தின் 10வது தூத்துக்குடி மாநகராட்சியாக ஆகஸ்ட் 5, 2008 அறிவிக்கப்பட்டது. தூத்துக்குடியின் மேற்கில் தெற்கிலும் திருவைகுண்டம் வட்டமும் வடக்கில் ஓட்டப்பிடார வட்டமும் உள்ளன. கிழக்கில் வங்காள விரிகுடா கடல் அமைந்துள்ளது. தூத்துக்குடி வரலாற்று ரீதியில் வரதவர் இன மக்கள் மீன் பிடித்தலிலும் அதிக அளவில் முத்து குளித்தல் தொழிலும் செய்து வந்துள்ளனர். இன்றளவும் இம்மக்கள் தங்கு குளிக்கும் தொழில் செய்கின்றனர். இதை நம் அகநானூறு பாடலில் 350வது அதிகாரத்தில் நாம் இதை காணலாம். முத்து நகர் என்றும் தமிழகத்தின் உப்பு நகரம் என்றும் அழைக்கின்றனர். தூத்துக்குடியை பற்றி இன்றும் நிறைய நம்முடன் கலந்துரையாட வந்திருக்கும் திரு சங்கரான் சார் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன். ஐயா அவர்கள் பண்பாட்டு ஆய்வாளர். சங்கரன் கோவில் கோமதி அம்மாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். சங்கரான் சார் அவர்கள் எம்ஏ, எம்எட், எம்பில், பிஹெச்டி வரை படித்துள்ளார். அவருடைய கல்வி தகுதியாகும். ஐயா அவர்கள் வால் கோமாளி வேடமிட்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். வால் கோமாளி என்று மாணவர்கள் அழைப்பதை அவர்களை விருதாக கருதுகிறார். அவ்வளவு சிறப்புமிக்க சங்கர் ஐயா அவர்களை நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது ஊர் பண்பாட்டு வரலாறு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளது அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று ஐயா அவர்களை தற்போது பேச அழைக்கிறேன். வணக்கம் மாணவ செல்வங்களே, அன்பிற்குரிய மாணவ மணிகளே, உங்களை எல்லாம் இந்த நல்ல தருணத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகம் முழுவதும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய அருமையான பொழுது நம்முடைய மரபையும் பண்பாட்டு வரலாறையும் தெரிந்து கொள்வதற்கு அளித்திருக்கிறது. நல்ல தருணம் இது. அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பண்பாட்டு வரலாற்றை நினைவூட்டுவது என்பது மிக மகிழ்ச்சியான செய்தி. மாணவ செல்வங்களே, நாம் இயல்பான ஒரு மொழியிலே உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த பொழுது இந்த தூத்துக்குடி பகுதி எப்படி இருந்திருக்கும், அதை பற்றி எனக்கு அறிமுக உரையாற்றிய இங்கே அருமையாக ஒரு முன்னுரையை வழங்கிய திருமதி சுமதி அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். மாணவ செல்வங்களே, நீங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கும். உண்மையிலே இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மாவட்டம் 1986 அக்டோபர் 20 பிறந்தது.
அதற்கு முன்னாலே ஒரு விருந்து பரந்த திருநெல்வேலி மாவட்டமாக இது இருந்தது. ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் என்று விளங்குகிறது. சரி, இதுக்கு எப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது? மிக நீண்ட வரலாறு இருக்கிறது. தூத்துக்குடின்னு சொன்னாலே அப்படி கண்ணை மூடிக்கிட்டு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்படியே கடலும் கடல் அலையும் முதல்ல நம்ம நினைவுக்கு வரும். நான்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா எல்லாம் தூத்துக்குடிக்கு கூட்டு போக முன்னாடி திருச்செந்தூருக்கு கூட்டு போனாங்க. ஏன்னா திருச்செந்தூர் கடலையும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் சன்னதியும் பார்ப்பதற்காக அவங்க கூட்டிட்டு போன பொழுது முதல் முதலிலே தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த வரலாற்றை பார்த்தால் இவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு கொண்ட பகுதியிலேயா நாம் அன்றைக்கு போய் வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டியிருக்கு. மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழர் வாவுசி, உமரு புலவர் என்று பெரிய பெரிய அறிஞர்களும் தியாகிகளும் வாழ்ந்த பூமி அந்த பூமி. ஏழாம் நூற்றாண்டிலும் ஒன்பதாம் நூற்றாண்டிலும் பாண்டியர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. பாண்டிய நாட்டினுடைய பகுதியாக இருந்த தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு? நம்ம பாரதியார் நிறைய பாட்டு பாடியிருக்கார். நமக்கு பாரதியாரை பற்றி நிறைய தெரியும். அவருடைய பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, ஆறாம் வகுப்பு, ஏழாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு மாணவ செல்வங்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு பாட்டு பாடுறதும் கதை கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும். பாரதியார் நமக்காகத்தான் நிறைய பாடிட்டு போனார். குறிப்பாக அவர் வெறும் தேச விடுதலையை மட்டும் பாடல, நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அழகையும் அதனுடைய வளமார்ந்த வணிகத்தையும் எப்படி செழிப்பா செல்வ செழிப்போட இருந்தது ஒரு காலத்துல தூத்துக்குடி மாவட்டம்னு சொல்லி அவர் ஒரு பாட்டுல அருமையா சொல்றார். எப்படி சொல்றாரு தெரியுமா? ஒரு நாலு பேர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாடி காட்டுறேன். எனக்கு பெரிய சங்கீதம் எல்லாம் வராது, ஆனாலும் கூட அவர் பாடுகிறார். வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்யுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இங்கதான் பாத்தீங்கன்னா அதுல இடையில ஒரு சரணத்துல நம்ம ஊரை சொல்றார். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே, வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம் அப்படின்னு சொல்றார். நீங்க பாட்டை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே மேலை நாட்டினர் எல்லாம் வந்து இந்த தூத்துக்குடி பக்கம் வந்து நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய முத்துக்களையும் செழிப்பான நம்முடைய விளைநிலங்களை கிடைக்கக்கூடிய நல்ல தானியங்களை வாங்கிட்டு போவாங்களாம். அது எப்படி வாங்குவாங்களாம்? முத்துக்களை வாங்கும் பொழுது இந்த கொற்கை முத்துக்களுக்கு இணையான முத்துக்கள் வேறு எங்கேயும் கிடையாது. பாண்டியர்களுடைய மிகப்பெரிய துறைமுகமாக கொற்கை இருந்தது. அந்த கொற்கை இருப்பது இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல. அப்ப அந்த முத்துக்களை வாங்க வந்த மேலை நாட்டினர் கெஞ்சி கேட்பாங்களாம், அவங்க நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எல்லாம் நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுத்து நம்ம கிட்ட பணிஞ்சு நின்று நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே, நம்முடைய கருணை எதிர்பார்ப்பாங்களாம். நம்முடைய முத்துக்கள், நம்முடைய மீன்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக பிடித்தமான ஒன்றா. சரி, பொதுவாக கடற்கரை பகுதியை நாம் எப்படி சொல்லுவோம்? தமிழ் பாடத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க, ஐந்து இணைகளை கொண்டது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை ஐந்து நிலப்பகுதிகளாக பிரித்து முன்னோர்கள் அதை அடையாளம் கண்டார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லி. அதிலே பாலை நிலம் நம்மகிட்ட கிடையாது. ஆனா முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் வறட்சி ஆயிப்போச்சு. மழை வறட்சி வந்துருச்சுன்னா அது வந்து பாலை நிலம்னு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது நாலு நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அதுல நம்ம தூத்துக்குடி மாவட்டம், நம்முடைய தூத்துக்குடி பகுதி
நெய்தல் நிலப்பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த நெய்தல் நிலப்பகுதியில தான் நம்முடைய முன்னோர்கள் மிக வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தூத்துக்குடி மாவட்டம் எப்படி இருந்திருக்கும் கற்பனை செய்து பார்த்தால் மிக வளமாக இருந்திருக்கிறது. இன்றைக்காவது நாம் அதிகமாக பிளாஸ்டிக் என்று சொல்லக்கூடிய நெகிழி குப்பைகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்து நம்முடைய பகுதியையெல்லாம் நாம் விரும்பத்தக்காக சில குப்பைகளை எல்லாம் எரிந்து விடுகிறோம். ஆனால் இப்படியா இருந்திருக்கும் அந்த பகுதி? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தூய காற்றும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் மிக அழகான வளமான நெய்தல் நிலப்பகுதி இந்த மக்களுக்கு வேண்டிய வளத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தது. மாணவ செல்வங்களே, நீங்க வெளியூருக்கு சுற்றுப்பயணம் போறோம். இப்ப தூத்துக்குடியில இருந்து நாம வெளியே போறோம்னா ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானல் போவோம், இப்படி எல்லாம் பல ஊர்களுக்கு போவோம். ஆனால் அந்த ஊர் மக்கள் எங்கே வர விரும்புவார்கள் தெரியுமா? தூத்துக்குடி, திருச்செந்தூர் இது மாதிரி கடல் பகுதியை பார்க்க விரும்புவார்கள். கடலையே பார்க்காத, கடல் பகுதியே இல்லாத மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறது. ஆனால் தூத்துக்குடி எல்லா வளமும் மிக்கதாக இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே கடல், அருவி, ஆறு மூன்றும் உள்ள ஒரே மாவட்டமாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் இருந்தது. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் இருந்துச்சு. தூத்துக்குடி பிரிக்கப்படுவதற்கு பின்னாலே ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருக்கும் பொழுது ஆறு, கடல், அருவி எல்லா பகுதியும் இருக்கக்கூடிய ஒரே பகுதி நம்ம மாவட்டமாக இருந்தது. அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தூத்துக்குடி மாவட்டம் என்று இல்லை, அது ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் என்றுதான் அழைக்கப்பட்டது. இதுக்கு பெரிய வரலாறு என்று எதை சொல்லலாம் என்று சொன்னால், 7ஆம் நூற்றாண்டிலேயே 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு இந்த பகுதியிலே பாண்டிய மன்னர்களுடைய ஆளுகையின் கீழ் இந்த பகுதி இருந்தது. அப்போதுதான் முத்து குளிப்பது என்கிற அந்த கலை, முத்து குளிப்பது என்கிற அந்த கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு பணியை நம்முடைய கடலை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் தண்ணியில முங்கி நாம மூச்சு அடக்கி பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் அடக்க முடியும்? ஆனால் கடலிலே, அந்த கடல் சார்ந்த பகுதியிலே முத்து குளிக்கக்கூடிய மக்கள் அப்படி கடலுக்குள்ளே இறங்கி முத்துக்களை எடுப்பதற்காக உள்ளே வரும்போது எவ்வளவு தூரம் மூச்சு அடக்கி இருப்பார்கள்? முத்து குளித்தல் என்பது அதிகமான வலிமையும், உடல் வலிமையும், மன வலிமையும் உள்ளவர்கள்தான் செய்ய முடியும். எனவேதான் கடலையே பார்க்காத மாவட்டத்துக்காரர்களுக்கு இங்கே வந்தவுடன் முத்து குளிப்பது இந்த இடத்தில் தானா என்று பார்த்து ஆச்சரியப்படுவார். சரி, இந்த அழகான நெய்தல் நிலம் மீன்பிடி தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு எல்லா பகுதிகளுக்கும் மீன் உணவை அனுப்பக்கூடிய அந்த மீன்பிடி தொழிலை முக்கியமான தொழிலாக கொண்டிருக்கிறது இந்த தூத்துக்குடி துறைமுகம். இந்த துறைமுகம் இப்போதல்ல, கொற்கை என்கிற அந்த பழமையான பகுதி, வரலாற்றிலே சிறப்பிடம் பெற்ற அந்த கொற்கை என்கிற பகுதி மிகப்பெரிய துறைமுகமா இருந்திருக்கு. அப்போ மீன்களை எல்லாம் அவர்கள் உணவாக பல மக்களுக்கும் வாரி வழங்கிய வள்ளல்களாக நம்முடைய இந்த தூத்துக்குடி துறைமுகத்து மக்கள் இருக்கிறார். அதற்கு பின்னாலே 12ஆம் நூற்றாண்டிலே இந்த பகுதி சோழ மன்னர்களுடைய ஆளுகைக்கு போகுது. சோழ மன்னர்கள் ஆளுகைக்கு போன பின்னாலும் கூட இந்த வளம் மேலும் மேலும் பெருகியதே தவிர அது குறையவில்லை. சரி, அப்படியே வந்து கொண்டு வரலாற்று பாதையிலே பயணித்து கொண்டே இருந்தால் 1782ல் டச்சுக்காரர்கள் இந்த பகுதியிலே நுழைகிறார்கள். சிறிது காலம் அவர்கள் இந்த பகுதியினுடைய பரப்பையெல்லாம், நிலப்பரப்பையெல்லாம் பார்த்து அங்கே தங்கள் அதிகாரத்தை செலுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு பின்னாலே வந்த ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை இங்கே கொண்டு வருகிறார்கள். ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி வந்ததற்கு பின்னாலே தான் முழுமையாக வெள்ளையர்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த பகுதி போகிறது. இந்த பகுதியினுடைய வளத்தை எல்லாம் கண்ணுற்றவர்கள் யாராவது அதை நேசிக்காமல் இருப்பார்களா? வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆதிக்கம் செய்ய வந்தாலும் கூட இந்த பகுதி முழுவதையும் அவர்கள் இந்த அழகை எல்லாம் நேசித்தார்கள். இங்கே வாழ்வதிலே ஒரு பெருமிதம் அடைந்தார்கள்.
இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டிலே இருந்து சமய கருத்துக்களை பரப்புவதற்காக வந்த பலரும் கூட இந்த பகுதியிலே சிறந்த அறிஞர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். 150 ஆண்டுக்கு முன்னாலேயே ராயர்புரத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராயர்புரத்திலே அறிஞர் ஜி யு போப் என்கிற ஒரு சிறந்த சிந்தனையாளர் இங்கே இருந்தார், வந்தார். அவர் யோசிச்சு பார்க்கணுங்க, அந்த ஜி யு போப் என்கிற அந்த சிந்தனையாளர் சமயம் பரப்புவதற்காக வந்தவர் இங்கே உள்ள இலக்கியங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். அப்ப நாம இங்க வாழணும்னா, இந்த தூத்துக்குடி மக்களுடைய மனசுல இடம் பிடிக்கணும்னா நாம தமிழ் மொழியை நல்லா கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஜி யு போப். தமிழ் மொழியை, இலக்கணத்தை, இலக்கியத்தை ஈடுபாட்டோடு படிச்சார். படிச்ச உடனே தமிழ் மொழியின் மீது மயங்கி அந்த மொழியின் மீது தீரா காதல் கொண்டார். திருக்குறள் எடுத்து படிச்சு பார்க்காரு, ஆகா இப்பேற்பட்ட இலக்கியம் தமிழ்நாட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால உருவாயிருக்குன்னா ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி வியப்படைந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, எல்லா சமயங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஜி யு போப் அவர்கள் இருந்தார். எப்படி தெரியுமா, அவர் பைபிளை மட்டும் படித்தவர் அல்ல, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இலக்கியமாகிய மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தையும் விரும்பி படித்தார். திருவாசகத்தை படிக்கும் பொழுது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இப்படி ஒரு உறவு இருந்திருக்க முடியுமா என்று திருவாசகத்தை படிக்கும் பொழுது உருகி உருகி கண்ணீர் மல்க படித்தாராம். அப்போ அந்த அந்த திருவாசகம் என்கிற அந்த சைவ சமய இலக்கியத்தை என்ன செய்தார் தெரியுமா, அவரு ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்தார். திருக்குறளை படித்து விட்டு ரொம்ப வியப்படைஞ்சிருக்கார். உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அடிகளிலே திருவள்ளுவர் என்னவெல்லாம் சொல்கிறார், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய வளத்தை எப்படி பாதுகாக்கணும், இதையெல்லாம் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு வியந்து படித்தவர் அந்த திருக்குறளையும் ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்தார். அப்போ சைவ சமய இலக்கியமான திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செஞ்சாரு, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செஞ்சாரு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், 150 ஆண்டுக்கு முன்னால், நான் சொல்றது 150 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜி யு போப் அவர்கள் இந்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்தார். சரி, ஒரு ஊரினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, அந்த ஊர்ல என்ன சாப்பிட்டாங்க, அவங்களுடைய உணவு எப்படி இருந்து நமக்கு பார்க்கறதுக்கு பிரியமா இருக்கும். இன்னைக்கு நாம என்ன சாப்பிடுதோம், மாணவர்களாகிய நீங்கள் பெற்றோர்கள்ட்ட என்ன கேட்குறீங்க, சாயங்காலம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பா ரெண்டு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வா, அதோட ஒரு ஆம்லேட்டு சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குறோம்ல. இந்த கொத்து புரோட்டா சாப்பிட்ற பழக்கம் நீ கல நமக்கு ஒரு பல பண்பாடாக ஆகிப்போச்சு. ஆனால் புரோட்டா வயிற்றுக்குள்ள போச்சுன்னா செமிக்கிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு 18 மணி நேரம் ஆகுமா. புரோட்டா நம்முடைய உணவா? இல்லை, அது வட இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு உணவு. அப்போ நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பழமையான உணவு என்ன தெரியுமா, நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு, நவதானியங்களையும் உணவா சாப்பிட்டாங்க. எது? சோளம், கம்பு, வரகு, சாம, தென, குதிரவாளி, இப்படிப்பட்ட நவதானிய உணவுகளை தான் நம்ம உணவா வச்சாங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் 90 வயசுக்கு மேல வரைக்கும், 100 வயசுக்கு மேல கூட வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப தெளிவா கம்பீரமா வலிமையா வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த நவையெல்லாம் இப்ப சாப்பிடுதாமா நாம, இப்ப உங்ககிட்ட அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. குதிரவாளின்னு அந்த தானியத்துக்கு ஏன் பேர்னா, அது விளைந்து நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா குதிரையினுடைய வால் மாதிரியே இருக்கும் அதனுடைய தோற்றம். எல்லாமே ஒரு வகையான அரிசி தான், அது வரகு அரிசி, தினை அரிசி, சாமை அரிசி, சாமை அரிசி என்று ஒவ்வொன்றுக்கும் அரிசின்னு பேரு. நெல்லிலே இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி இப்பொழுதுதான் நமக்கு அதிகமா பழக்கத்துல வந்திருக்கு. ஆனால் நாம் அதிகமாக தூத்துக்குடி மாவட்டத்திலே அந்த எட்டயபுரம், ஓட்டப்பிடாரம் போன்ற கரிசல் காட்டு பகுதியில அதிகமா சாப்பிட்டது, நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் சாப்பிட்டது இந்த சோளக்கஞ்சி, கம்மஞ்சோறு இதுதான் சாப்பிட்டுருக்காங்க. அதனால ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம உடம்பு நல உடல் நலம் இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவத்தை போனா சொல்றாங்க, நீங்க பழமையான உணவுகளான இந்த வரகு, சாம, கம்பு, சோளம் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு மருத்துவர் இன்னைக்கு சொல்றாங்க. மாணவ செல்வங்களே, இந்த நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய இதுல
ஒரு தானியத்தை பற்றி பற்றி உங்களுக்கு சொல்றேன். வரகுன்னு ஒரு தானியம் இருக்கு இல்லையா, இந்த வரகுங்கிற தானியம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய விளாத்தி குளம், ஓட்டப்பிடாரம் என்று தூத்துக்குடி அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஊர்கள்லாம் நிறைய விளைஞ்சது இந்த வரகு. வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா வரகரிசி சோறு தான் கொடுப்பாங்களாம். இங்க நம்ம ஊர் பாட்டி கிட்ட கேளுங்க, வராதவங்க வந்தா வரகரிசி சோறு அப்படிம்பாங்க. அது விருந்தினருக்கான உணவு. இந்த வரகுங்கிற தானியத்துக்கு 7 தொலி இருக்குமா, எப்படி 7 தொலி இருக்குமா, அதாவது 7 ஆடை உடுத்திருக்கு அந்த வரகு தானியம். நாம இன்னைக்கு சட்டை போட்டிருக்கோம், உள்ள நான் பனியன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 2 ஆடை உடுத்திருக்க நானே ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வரகுங்கிற தானியம் இருக்கு பாருங்க, இதுக்கு 7 ஆடை இருக்கும். அதனாலதான் இந்த தானியத்துக்கு பேரு 7 அரண்மனைக்குள்ள இருக்கிற இந்திராணின்னு பேரா. இந்த வரகுங்கிற தானியத்துக்கு வரகரிசி சோறும் வழுதுணங்காய் கூட்டும் ரொம்ப சுவையா இருக்குமா. வழுதுணங்காய்னா என்னது, கத்தரிக்காய். கத்தரிக்காய் கூட்டும் இந்த வரகரிசி சோறு வச்சு சாப்பிடுறதுல ரொம்ப ருசியா இருக்குமா. இப்ப நீங்களே இந்த நம்முடைய இந்த உரையாடல் முடிந்ததுக்கு பின்னால நாளைக்கு வீட்டுக்கு போய் உண்மையிலேயே வரகரிசி சோறை நீங்க சாப்பிட்டு பார்க்கணும். மாணவ செல்வங்களே, இந்த தானியங்கள் நம்முடைய முன்னோர்கள் விளைவித்து வளமாக வாழ்ந்த இந்த பகுதி தான் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். இந்த மாவட்டத்தினுடைய மேலும் பல சிறப்புகளை நாம் சொல்லலாம். இன்றைக்கு நம்ம வரலாற பற்றி உலகமே பார்த்து வியந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ் மக்களுடைய வரலாறு இவ்வளவு பழசா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மக்கள் இவ்வளவு நல்லா வாழ்ந்திருக்காங்களே. நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம் இவற்றையெல்லாம் வைத்து எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் சொல்லி உலக மக்கள்லாம் இன்னைக்கு வியக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டத்திலேதான் நம்முடைய பழமையான வரலாற்றுக்கு தேவையான அகழ்வாய்வு செய்யப்பட்ட சான்றுகள் கிடைச்சிச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் என்கிற பகுதியை தோண்டி பார்த்தா ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கிடைத்தது. உள்ளே பல்வகையான அணிகலன்கள், நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய எத்தனையோ வகையான பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் இரும்பை உருக்கி பல பொருட்கள் செய்திருக்கிறார்கள். ஆதிச்சநல்லூரை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த இரும்பை உருக்கிய உலைக்களங்களை சார்ந்த சில பொருட்கள் எல்லாம் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டன. இதையெல்லாம் பற்றி தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வுத்துறை நமக்கு சில புத்தகங்களை அச்சிட்டு வழங்கி இருக்கிறது. சமீபத்தில் கீழடி ஆய்வு எவ்வளவு பழமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்ததோ அதைவிட பழமையான ஒரு வாழ்க்கையை ஆதிச்சநல்லூரிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே பார்த்தாங்க. சரி, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல? நம்முடைய தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிவகளை என்கிற ஒரு பகுதியை தோண்டி பாக்குறாங்க. சிவகளை என்கிற ஊர்ல போய் அங்கங்க தோண்டி பார்த்தா அங்கேயும் அரிய பொருட்கள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நம் முன்னோர்கள் என்ன அணிகலன்களை பயன்படுத்தினாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நில அமைப்பு, வீடு கட்டுமான முறை, அவர்களுடைய புழங்கிய வீட்டு பொருட்கள் எப்படியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு தோண்டி எடுத்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நாம் எப்பொழுதுமே வரலாறை மறக்க கூடாது, வரலாற்றை மறக்க கூடாது. இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுக்கு முன்னால போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணமான சான்றுகளை நமக்கு கொடுத்தது தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் சிவகளையும் தான் அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. ஏன் வரலாற்றை நாம தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இன்னைக்கு உங்க பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா அம்மா பேரு என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதோட நம்ம தாத்தா பாட்டியினுடைய தாத்தா பாட்டி யாரு அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 சிந்தனை நமக்கு வரணும் இன்னைக்கு. நம்முடைய பழைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நாம் இன்னைக்கு எப்படி இருக்கோம், அவ முன்னோர்களை விட நாம் செழுமையாக வாழ்கிறோமா இல்லை என்றால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி இன்னைக்குள்ள வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிக்க முடியும். மாணவ செல்வங்களே,
இன்னும் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன். திருச்செந்தூர்னு சொல்றோம் இல்லையா, தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி திருச்செந்தூர். அங்க கோவிலுக்கு போவோம் நம்ம. இந்த திருச்செந்தூர் என்கிற இந்த சொல்லு சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகள் பதிவு செய்திருக்கிறார், சிலப்பதிகாரத்திலேயே பதிவு செஞ்சிருக்கார். அவ்வளவு பழமையான ஊர் என்னது திருச்செந்தூர். செந்தூர் என்கிற அந்த வார்த்தையை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கார். இன்றும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் எல்லா சமயத்தவரும் இணைந்து வாழக்கூடிய சமய பொறை என்று சொல்லக்கூடிய சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது நம்முடைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம். இங்கதான் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி நம்முடைய தூத்துக்குடி பகுதி. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிறித்துவத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் நம்முடைய தமிழ் மொழியின் மீது நேசம் கொண்டு தமிழ் மொழிக்காக பங்காற்றிய ஜீவ் போப் வந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய கால்வெல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற ஒரு நூலை எழுதியவர் இந்த பகுதிக்கு எல்லாம் வந்து சென்றிருக்கின்றார். அதனாலதான் தூத்துக்குடியில கால்வெல் பேராலேயே பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதே போல நாம் பாடப்பகுதியில உங்களுக்கு படிக்கக்கூடிய இன்னொரு பகுதி சீராபுராணம். சீராபுராணம் என்கிற இலக்கியத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டா உமரு புலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் புலவர். அவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த உமரு புலவர் மிகப்பெரிய அந்த காப்பியத்தை, அண்ணல் நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக சீராபுராணம் என்கிற அந்த தலைப்பிலே அருமையாக சொல்லியிருக்கின்றார். நமக்கு பாடமாலாம் இருக்கும், மனப்பாட பகுதியெல்லாம் நீங்க 9வது 10வது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அடுத்த கட்டமா அதை படிக்க போறீங்க. சரி, அதே போல சைவ சமயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்காற்றியவர் நம்முடைய குமரகுருபரர். அவர் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர். தூத்துக்குடி பகுதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம் என்கிற பகுதியிலே பிறந்து வாழ்ந்தவர் தான் நம்முடைய குமரகுருபரர். மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் என்கிற ஒரு இலக்கியத்தை பாடியிருக்கின்றார். நிறைய பாடல்களை பாடி இன்றும் நம்முடைய தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் குமரகுருபரர். அவர் பிறந்தது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். இப்படி அதே மாதிரி ஆழ்வார் திருநகரி என்று ஒரு அருமையான ஊர் இருக்கிறது. அங்க போனீங்கன்னா நம்ம ஆழ்வார் என்கிற ஒரு பெரும் புலவருக்கு கோயில் கட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மாழ்வார் என்கிற ஒரு கவிஞனுக்கு கோவில் கட்டி அவர்களை கொண்டாடுகிற அழகு எப்பேற்பட்டது நாம் யோசித்து பார்க்கணும். உலகத்திலேயே ஒரு கவிஞனுக்கு இவ்வளவு பெரிய கோயில் இருக்குன்னா அது நம்முடைய நம்மாழ்வார் கோயில் தான். அவர் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு ஒரு பெரிய பங்களிப்பு செய்து நிறைய பாசுரங்களை பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். அப்போ எல்லா சமயத்தவர்களும் வாழ்ந்திருந்தது மட்டுமல்ல, ஒற்றுமையாக பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். சரி, அதோட தூத்துக்குடி மாவட்டத்துல விதவிதமான நிலப்பகுதி இருக்கு. இந்த தேரிக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு, போய் பார்த்தோம்னா சிகப்பா இருக்கும். அந்த பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் கூட நீங்க உட்கார்ந்துருக்கலாங்க. அங்க பாத்தீங்கன்னா பனைமரங்கள் நிறைய விளையுது. பனைமரம் ஒன்றுதான் அதனுடைய மேல் பகுதியில இருந்து உச்சியிலே இருந்து அடிப்பகுதி வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஒரு மரம் என்று சொன்னால் அது பனைமரம் தான். அதனுடைய எல்லா பகுதியுமே மருத்துவ குணம் வாய்ந்தது. பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய தாவரங்கள் எல்லாவுமே ஒரு ஒரு வகையான மருத்துவ பண்பு மிக்கது. அதுல இந்த பனைமரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி கிடைக்கி, பதநீர் கிடைக்குது, பனை, அது மாதிரி நம்முடைய பனை வெல்லம் என்று எல்லா வகையான இனிப்பு உணவுப் பொருள்களும் நமக்கு கிடைச்சது. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய நம்ம சீனி சாப்பிட்றோம் இல்லையா, சீனின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரையை நம்ம அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டு இருப்போம். இதுக்கு முன்னால நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்முடைய முன்னோர்கள் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த கருப்பட்டி அப்படிங்கிற உணவைத்தான் நம்முடைய இனிப்பு உணவா பயன்படுத்தினாங்க. என்ன பலகாரம் செஞ்சாலும் வீட்டில் கருப்பட்டியை தான் பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த கருப்பட்டி பதநீர் என்கிற அந்த பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு உணவுல இருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. பதநீர்ல இருந்து கருப்பட்டி காய்ச்சி எடுப்பாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான உணவுப் பொருளும், தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருளும் மிகச்சிறப்பானது.
கோவில்பட்டிக்கு போறோம்னா கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம். இந்த கடலை மிட்டாயில ஒரு காலத்துல என்ன போடுவாங்க, கருப்பட்டியிலேயே கடலை மிட்டாய தயார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால வெள்ளத்துல தயார் பண்ற பழக்கம் இப்போ வந்திருக்கு. கருப்பட்டியில தயார் பண்ணா எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவுல ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 ஆண்டுக்கு முன்னாலேயே கடலை மிட்டாயி கடலை உருண்டையை எல்லாம் செய்து நாம் சாப்பிட்டு பயன்பட்டுருக்கோம் இல்லையா. சரி, இந்த பனை மரங்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம். இப்போ அந்த பனையை பார்த்த உடனே நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம், சின்ன பிள்ளையில நீங்கள் நுங்கை சாப்பிட்டுட்டு அதில் ஒரு வண்டி செஞ்சு ஓட்டி விளையாடுவீங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்புறம் பனை ஓலைய பதனி குடிச்சிட்டு கீழே போட மாட்டோம், நாம எடுத்து அதை வெட்டி ஒரு காத்தாடி செஞ்சு இல்லையா, அதுக்குள்ள ஒரு நடுக்க துவாரம் போட்டு ஒரு வேப்பங்குச்சி எடுத்து சொருகி காத்து வர்றது அதுக்கு அந்த வேப்பங்குச்சி எடுத்து சொருகி அந்த காத்தாடி ஒரு திருகு திருகுவோம். திருகிட்டு அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவோம், வாய் கிட்ட கொண்டு வச்சு குன்னாங்குன்னாங்குர் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி காத்து வர்ற திசையை எதிர்த்து ஓடுவோம், காத்தாடி சுத்தும் இல்லையா. பல நூற்றாண்டுகளாக இந்த பனை ஓலை காத்தாடி முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. பனை ஓலை எடுத்து அதுக்குள்ள மாவை வச்சு கொளக்கட்டை செய்வாங்க. அப்போ பனையில இருந்து என்னென்ன பொருள்லாம் கிடைக்குது, நொங்கு என்ன வெள்ளம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கு. பதநீர் மட்டுமல்ல, இந்த பனம் பழம் பனங்காய் நுங்கு என்ன குருத்து அவர்கள் இருக்கக்கூடிய குருத்து, அது மாதிரி குருத்தோலை திருவிழான்னு சொல்லியே தூத்துக்குடியில பனிமயமாத ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே அந்த குருத்தோலை வைத்து குருத்தோலை விழா என்றே நடத்துவார்கள். அப்ப இயற்கையையும் இறைவனையும் பிரிக்காமல் நிகழ்ச்சி நடத்துகின்ற அந்த பண்பாட்டு உணர்வு நம்மகிட்ட இருந்துச்சு இல்லையா. அப்போ எல்லா சமயத்தவர்களும் இணைந்து வாழக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பெருமை சொல்ல சொல்ல நமக்கு இனித்து கொண்டே இருக்கும். சரி, நீங்க இந்த மணப்பாடுன்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா அங்க போய் பாத்தீங்கன்னா கப்பல் மாதா கோயில் ஒண்ணு இருக்கு. கப்பல் மாதா கோயில் கப்பல் வடிவிலேயே ஒரு மாதா கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இதுவெல்லாம் தெய்வத்தை வழிபட்டால் கூட அதுல ஒரு கலை உணர்ச்சி நமக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நம்மாழ்வார் கோயிலை பார்க்கும் பொழுது அதனுடைய கட்டுமான அமைப்பு உள்ள போய் பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாலே முன்னோர்கள் நம்முடைய கட்டடக்கலையிலே சிறந்து இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமானது இந்த நம்மாழ்வார் கோயில். உள்ள போய் நீங்க பார்க்கணும். சரி, இதுவெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்க பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. சரி, நமக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதுக்கு இணையானது கலைகள். கலைகள்னானது ஆட்டம் பாட்டம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஒரு திரைப்படம் பார்த்தால் கூட ஒரு பாட்டு வந்தால் தான் அந்த படத்தை பார்ப்போம். ஒரு ஆட்டம் ஒரு நடனம் இருந்தால் தான் நம்ம அதை பார்ப்போம் இல்லையா. இந்த நடனங்களுக்கெல்லாம் ஆதாரமான பல கலைகள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இருந்திருக்கிறது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க வில்லுப்பாட்டு உங்க ஊர்ல உள்ள கோவில் கொடையில நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க ஊர்ல உள்ள அம்மன் கோவில்ல சுடலமாடன் கோயில் கருப்பசாமி கோயில் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஆட்டம் நடக்கும். இந்த சாமி ஆட்டத்துக்கு முன்னால விடிய விடிய வில்லுப்பாட்டின் வழியாக கதை சொல்லுவார்கள். சுடலமாடன் கதை, கருப்பசாமி கதை, மாரியம்மா கதை, கதை நிறைய சொல்லுவாங்க. நீங்க வெறும் கதையை மட்டும் நாம் கேட்பதில்லை, அந்த கதைக்குள்ளே நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் சொல்லி அந்த வில்லுப்பாட்டு கலைஞர் சொல்லிக்கிட்டே போவார். இப்போ திரைப்படம்லாம் நம்ம பார்க்க போறோம். சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வன்முறை அதிகமா இருக்கு. எடுத்த உடனேயே அப்படி கொலை செய்கிற காட்சியை காட்டுறாங்க சில திரைப்படங்கள்ல. ஆனா உண்மையிலேயே நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கலைகளை நமக்கு அடையாளம் காட்டியவர்கள் எப்போதும் ஒரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது மங்களமாக தொடங்குவார்கள். அப்படி தொடங்கும் போதே இந்த வில்லுப்பாட்டு கலைஞர் தொடங்கும் போதே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க, அப்படி ஒரு பெண்களும் நிறைய வில்லுப்பாட்டு கலைஞர்களாக இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள்.
இன்னும் சொல்ல போனால் சமகாலத்துல இன்றைக்கு காலத்துல நிறைய பெண்கள் தில்லுப்பாட்டு கலைஞர்களா இருக்காங்க. தொடங்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? நம்ம நாடு செழிப்பான நாடு அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு, கோடமழை பெய்யும் நாடு அம்மா, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு என்று அப்படியே தொடங்குவாங்க. தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா எங்க நாடு செழிப்பான தென்றல் காற்று உலவும் நாடுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அந்த வில்லுப்பாட்டு மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்க நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கலைகள்ல வில்லுப்பாட்டு, கணியான்கூத்து, ஒயிலாட்டம், கரகாட்டம், என்ன இப்படி பல வகையான கலைகள் இருக்கு. அதுல நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த கலைகள்ல இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் அவங்களே பாட்டு கட்டுவாங்க, சொந்த குரல்ல பாடுவாங்க, சொந்த குரல்ல கதை சொல்லுவாங்க இல்லையா. பின்னால இருக்கக்கூடிய பக்கதாள கலைஞர்கள் நேரடியாக இசைக்கருவிகளை இசைப்பார்கள், நாம் நேரடியாக பார்க்கலாம். அப்போ இயற்கையிலேயே திறமை உள்ளவர்கள் நேரடியாக அந்த கலையை நிகழ்த்தி காட்டும் பொழுது நாம் ஆச்சரியமாக அதை பார்ப்போம். ஆனா இன்றைக்கு திரைப்பட மோகம் அதிகமாகிவிட்ட காலத்துல இன்னைக்கு சினிமா பார்க்கறதுலாம் நமக்கு ரொம்ப ஆர்வம். ஆனா நீ யோசிச்சு பாருங்க, சினிமா நடிகர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு சொந்த குரல்ல பேச வராது. சில நடிகர் நடிகைகளுடைய பத்திரிகை செய்திகளை பார்த்தீங்கன்னா அவங்களால சொந்த குரல்ல பேசுறது இல்ல, சொந்தமா பாடுறது இல்ல, சொந்தமா வசனம் எழுதுறது இல்ல, சொந்தமாக அவர்கள் எதையும் உருவாக்காதவர்கள், வாயை மட்டும் அசைத்து கொண்டு அவர்கள் திரைப்படங்களில் நடிக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய ரசிகர் மன்றங்களை நாம் வைக்கிறோம் இல்லையா, அதை குறை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்கள் சொந்த குரல்லே நம் கண்ணெதிர பாடுவாங்க, அவர்களே கதை எழுதுவார்கள், வசனம் ஆக்குவார்கள். இவ்வளவையும் செய்யக்கூடிய அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு உயர்வானவர்கள். அதோடு நம்முடைய பகுதியை சார்ந்த வரலாற்றையும் சொல்வார்கள். பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை பத்தி பாடுதாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் பாடுதார். இப்ப அங்க பாத்தீங்கன்னா விளாத்திகுளம் ராஜலட்சுமி, முத்துலட்சுமி என்கிற பெண் கலைஞர், வில்லுப்பாட்டு கலைஞர்கள் நம்ம பகுதியில் இருக்காங்க. பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தை பாடுதாங்கன்னா பாரதியாரையினுடைய சுதந்திர போராட்ட வாழ்க்கையை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. நம்மை இந்த மண்ணை நேசிக்க கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப நம்முடைய கலைகள்ல முக்கியமானது இப்படி நாட்டுப்புற கலைகள். அப்புறம் குமார கோடாங்கிப்பட்டி என்று ஒரு ஊர் இருக்கிறது, விளாத்திகுளம் பகுதியிலே கோடாங்கிப்பட்டி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தேவராட்டம் என்று ஒரு ஆட்டம் இருக்கிறது. தேவரா என்றால் தெய்வம், ஆட்டம் என்றால் நடனக்கலை. தேவராட்டம் என்றால் தெய்வத்துக்காக ஆடப்படுகிற ஆட்டம் என்று பொருள். அந்த கலையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே ஆடப்பட்டு இன்றும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள மட்டுமில்ல பல ஊர்களுக்கும் அந்த ஆட்டக்கலைஞர்கள் வந்து போகிறார்கள். அந்த கலையை ஆண்களும் பெண்களும் இணைந்து ஆடுகிறார்கள். அதே மாதிரி ஒயிலாட்டம், நம் பகுதியில இந்த ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், சிலம்பாட்டம் சொல்லாமட்டேன், ஒரு காலத்துல ஆண்கள் தான் சிலம்பு சுத்துவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சிலம்ப கலை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் பெருமை மிகு கலைகளில் ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு மாநில அளவிலே தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை இந்த சிலம்பாட்டத்தை பள்ளிக்கல்வி விளையாட்டுத்துறையோடு இணைத்திருக்கிறது. இங்க சிலம்பாட்டத்தில் பெரிய ஆளா வந்தீங்கன்னா, நிறைய பரிசுகளை மாநில அளவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறது. நீங்க மருத்துவராகலாம், மிகச்சிறந்த கல்வி நிலையத்துக்குள்ளே நீங்கள் படிக்க போகலாம், உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அந்த சிலம்பாட்ட கலை நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக பழமையான கலை. தூத்துக்குடியில பல இடங்கள்ல இன்னைக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அதை படிக்கணும், அதனுடைய அடிமுறைகளை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த கலைகளுக்குள்ளே ஒற்றுமையை பாருங்க. இந்த சிலம்பாட்டத்தையும் ஒயிலாட்டத்தையும் நீங்க கூர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை தெரியும். இந்த சிலம்பாட்டத்தில் என்னென்ன கால் வரிசைகள் இருக்கிறதோ அது இந்த ஒயிலாட்டத்திலும் இருக்கும். இப்படி ஒரு கலைக்கும் இன்னொரு கலைக்கும் தொடர்புகள் இருக்கும். அது ஒரு வீரக்கலையாக இருக்கிறது. இன்னைக்கு பெண் குழந்தைகள் தான் நிறைய படிக்கிறாங்க இந்த சிலம்பாட்ட கலையை படிக்கிறாங்க. அப்படி நாலு வீச்சை எடுத்துட்டு அப்படி ஒரு உடான்ஸ் என்று சொல்லி அப்படி போட்டு ஒரு ஒரு தாவி வந்து நின்னாங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் குழந்தைகளும் அதிகமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். சரி,
அப்போ நம்முடைய பாரம்பரியமான வரலாற்றை சொல்வதிலே இந்த கலைகள் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. சரி, அப்புறம் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி அனைத்து சமயத்தவரும் நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய பகுதி தூத்துக்குடி பகுதி என்று சொன்னேன். பனிமய மாதா பேராலயம், நம்முடைய காயல் பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், உமறுப்புறவர் போன்ற அண்ணல் நபிகள் வரலாற்றை பாடிய பெரும் அறிஞர்கள் என்று எல்லா சமயத்தவர்களும் ஒரு பெரிய வரலாற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் நம்மிடையே எழுத்தாலும் எண்ணங்களாலும் சிந்தனையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, சிற்பக்கலையிலே நாம் தேர்ந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு பல இருக்கு. அது கோவில்களை மட்டும் காட்டணும் என்று இல்லை, நீங்க நேர கிளம்பி நல்லபடியா இந்த கொரோனா என்கிற இந்த நோய் தொற்று எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாலே நாம் எங்க போகலாம்னா, சுமூகமான ஒரு சமூக சூழல் உருவானதுக்கு பின்னாலே முதல்ல நாம பார்க்க வேண்டிய இடம் பக்கத்திலே இருக்கக்கூடிய, தூத்துக்குடியின் பக்கத்திலே இருக்கக்கூடிய, கோவில்பட்டி பக்கத்திலே இருக்கக்கூடிய கழுகுமலை. இந்த கழுகுமலைக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுலேயே அங்கே அழகான மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் இயங்கி வந்தது என்று சொல்கிறார்கள். நான் பல்கலைக்கழகம்னா பெரிய கட்டடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அங்கே போனால் சமண சமயத்தை தழுவி வாழ்ந்த அறிஞர்கள், அங்கே மிகச்சிறந்த அறிஞர்கள் அந்த கழுகுமலையின் மேலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த கழுகுமலையின் மேலே நீங்க ஏறி பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு தொல்லியல் துறையினுடைய பாதுகாப்பிலே அந்த பகுதி இருக்கிறது. அங்கே சிற்பங்களை வடித்திருக்கிறார்கள். 24 தீர்த்தங்கரர்களிலே மிகச்சிறந்த தீர்த்தங்கரர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சிற்பங்கள் அங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பெண்களும் எட்டாம் நூற்றாண்டிலேயே பேராசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். சிறந்த பேராசிரியர்களுக்கு மாணவர்கள் செதுக்கிய சிற்பங்களும், சிறந்த மாணவர்களுக்கு பேராசிரியர்கள் வடிவமைத்த சிற்பங்களும் அங்கே இருக்கின்றன. நீங்கள் போய் பார்த்தால் அந்த பாறைகளிலே, மலைப்பாறைகளிலே சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்களை உருவாக்கி அங்கே கல்வெட்டுகள் இருக்கிறது. படித்து பார்த்தால் ரொம்ப பழமையான இடமாக அந்த கழுகுமலை இருந்திருக்கிறது. அந்த கழுகுமலைக்கு மேல் பகுதியில புடைப்பு சிற்பம் இருக்கும். கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்கே வெட்டுவாங்கோயில்னு ஒரு பகுதி இருக்கும். வெட்டுவாங்கோயில் எப்படி தெரியுமா, பாறையை அப்படியே கேக் வெட்டுற மாதிரி வெட்டி அழகான சிற்பங்கள். அதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாம வழக்கமா கோயில்ல போய் சிற்பம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, சுவாமிகள் அப்படி நிற்பது மாதிரி, என்ன ஒரு கனகச்சிதமாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த வெட்டுவாங்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, ஒரு காலை மடக்கி இயல்பாக உட்கார்ந்திருப்பது மாதிரி, ஒரு ஒரு தலையை சாய்த்து இயல்பாக சிரிப்பது மாதிரி, பூதங்கள் எல்லாம் இசைக்கருவிகளை வாசிப்பது மாதிரி என்றெல்லாம் பல்வகையான சிற்பங்கள் அந்த வெட்டுவாங்கவில் இருக்கு. நீங்க போய் அவசியம் என்ன செய்யணும், நம்முடைய இந்த நோய் தொற்று எல்லாம் குறைந்ததற்கு பின்னாலே சுமூகமான சூழ்நிலை வந்ததுக்கு பின்னால முதல்ல பார்க்க வேண்டிய இடம் கழுகுமலை வெட்டுவாங்கோயில். அவசியம் போய் நீங்க பார்க்கணும். அங்கே அந்த பகுதியிலே ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டுல இப்படிப்பட்ட அற்புதமான பகுதியாக அந்த கழுகுமலை இருந்திருக்கிறது. அந்த மலைக்கு கீழே ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது. அங்கே முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பண்பாட்டு சூழ்நிலை அங்கே இருக்கிறது. அந்த கழுகாசலமூர்த்தி என்கிற அந்த கோயிலிலே இன்றைக்கும் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நாம் துறைமுக நகரம் என்று தூத்துக்குடியை பெருமையாக சொல்கிறோம் இல்லையா? தூத்துக்குடியிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அருவி, ஆறு, கடல் மூணும் பகுதி இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன். அதே மாதிரி மூன்று வகையான படைகளும் இருந்த பகுதியாக இருந்திருக்கிறது. கப்பல் துறைமுகம், அந்த துறைமுகத்திலே ஏராளமான வெளிநாட்டு கப்பல்கள் சரக்குகளை இறக்குவதும், நம் நாட்டில இருந்து சரக்குகளை ஏற்றுவதும் ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழிலை துறைமுகத்திலே சிறப்பாக செய்கிறது. அப்போ நமக்கு தூத்துக்குடியிலே வாழக்கூடிய நமக்கு என்ன பெருமைன்னு சொன்னா, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். தரைத்தளத்திலே போகக்கூடிய ரயிலையும் பார்க்கிறோம், பேருந்துகளையும் பார்க்கிறோம், கப்பலிலே கடலிலே மிதக்கக்கூடிய, கடலிலே பயணிக்கக்கூடிய கப்பலையும் பார்க்கிறோம், விமான நிலையம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இல்லையா, எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க.
வானத்திலே போகக்கூடிய வானூர்தி நிலையம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் நம்முடைய பகுதி. இதெல்லாம் எந்த ஊருக்கு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களிலே போய் பார்த்தால் அவர்களுக்கு கடல் பகுதி இருக்காது, ஆற்று பகுதி இருக்காது, அருவி பகுதி எல்லாம் இருக்காது, ஏதாவது ஒன்றுதான் இருக்கும். ஆனால் நம்முடைய தூத்துக்குடியிலே தான் இவ்வளவு வளம். வானத்தை பார்த்தால் விமானத்தை பார்க்கலாம், காலையில எழுந்திச்சா இல்லையா, கடலுக்கு போனோம்னா கப்பலை பார்க்கலாம், தரையில வந்தா தொடர்வண்டி என்று சொல்லக்கூடிய ரயிலையும் பார்க்கலாம். அப்ப எல்லா வகையான இந்த வளமும் இருக்கக்கூடிய பகுதியை நாம் மேம்படுத்த வேண்டாமா? நம்முடைய வரலாற்றை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்போ ஆதிச்சநல்லூரிலே சிவகளை என்கிற பகுதியிலே இன்றைக்கு தோண்டி பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் மிக செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளி நாகரிகத்தான் சொல்லுவோம், சுட்டர் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுமோ, அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே மிக நாகரிகமான வாழ்க்கையை இந்த தூத்துக்குடி பகுதி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சரி, இப்படி வரலாற்றிலே இடம்பெற்ற நம்முடைய தூத்துக்குடி சுதந்திர போராட்டத்தில் எப்படிப்பட்ட பங்கை ஆற்றியது? மிகப்பெரிய பங்கை ஆற்றியது. மகாகவி பாரதியார், நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஐயா நிறைய வரலாறுகளை சொல்லுகிறீர்களே, இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? அமெரிக்காவிலே எல்லாம் வரலாற்றையா படிக்கிறார்கள்? அவர்கள் எதிர்காலத்தை அல்லவா படிக்கிறார்கள்? நீங்க கேட்பீங்க, வரலாறு இருப்பதால் நாம் படிக்கிறோம். அமெரிக்கர்களுக்கு நம்மை போல பழமையான வரலாறு கிடையாது. அதனாலதான் அவர்கள் வரலாற்றை படிப்பதற்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கல. நாம் ஹிஸ்டரி படிக்கிறோம், அவன் ஃபியூச்சராலஜி படிக்கிறான், எதிர்காலவியல் என்று சொல்லி படிக்கிறார்கள். எதிர்காலத்திலே நாம் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுதான். வரலாறு இருப்பதனாலே நாம் நம்முடைய முன்னோர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம், அவர்களிடமிருந்து நல்ல பண்பாட்டை கற்றுக்கொண்டு நாம் அடுத்த தலைமுறைக்கும் அந்த பண்பாட்டை சொல்லி கொடுக்குறோம். மகாகவி பாரதியார் எட்டயபுரத்திலே பிறந்தார். எட்டயபுரத்துல பிறந்தவரு அங்க மட்டுமா இருந்தார்? அவரு யோசிச்சு பாருங்க, எட்டயபுரம் சமஸ்தானத்திலே போய் ஒரு ரெண்டு கவிதையை அப்படி பாடி காட்டினோம்னா, வெறும் சுப்பிரமணியன் என்கிற பேருடைய பாரதியாருக்கு அன்னைக்கு பாரதியார் என்கிற பட்டம் கிடைச்சது. 12 வயதிலேயே கவி பாடும் ஆற்றலை பெற்ற பாரதி வீட்டில் சுப்பிரமணியன் என்கிற இயற்கையான பெயர் சூட்டப்பட்டாலும் செல்லம்மா சுப்பையான்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்களாம். அந்த பாரதியாருக்கு 9 மொழிகள் தெரியும். 9 மொழி தெரிஞ்சதுனால தான் பாரதியார் அவர் சொன்னார், நான் படித்த 9 மொழியிலேயே மிகச்சிறப்பான உயர்வான மொழி நம்முடைய தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னார். 1921 பாரதியார் மறைந்து விடுகிறார். நாம் பாரதியார் தலப்பா கட்டியிருக்காரு, கையில ஒரு கோல் ஊன்றி இருக்கின்றார், வயதானவர் போல நினைக்கலாம். பாரதியாரு இளைஞராக இருந்தார். அவர் இறக்கும் பொழுது அவருக்கு வயது 39. இளைஞரா இருந்தவர், அதனாலதான் ஒரு வீரத்துக்கு அடையாளமாக கையில ஒரு கம்பு வச்சிருப்பாரு, அப்படி தலப்பா கட்டியிருப்பாரு, மீசையை முறுக்கி விட்டுட்டு அவர் நினைஞ்சாரு, மிகச்சிறந்த பாடல்களை நமக்கு கொடுத்தார். மாணவ செல்வங்களே, அரசாங்கம், நம்முடைய தமிழக அரசாங்கம் நம்முடைய பாடத்திட்டத்தை புதிதாக வடிவமைத்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அருமையான பாடத்திட்டம், சிபிஎஸ்இக்கு இணையாக அதற்கு மேலான உயர்ந்த பாடத்திட்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பாரதியாரை பற்றி நான் சொல்ல வரும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அவர் நிறைய பாட்டு பாட்டிருக்காரு, நாம எப்படி இருக்கன்னு ஒரு 4 வரியில பாப்பா பாட்டுல சொல்லியிருக்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு நீங்க பாட்டு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. நாம எப்படி படிக்கணும், எப்படி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 வரி சொல்லுவார். எப்படி படிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, காலை எழுந்தவுடன் படிப்பு, அதிகாலையில எந்திக்கணுமா. பள்ளிக்கூடமே இப்ப வந்து விடுமுறை விட்ட உடனே நிறைய பேர் இப்ப ரொம்ப தாமதமா எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். 9 மணிக்கெல்லாம் எந்திக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே பாரதியார் சொல்றாரு, அதிகாலையில் எந்திக்கணுமா, காலை எழுந்தவுடன் படிப்பு, அப்புறம் ஒரு 2 மணி நேரம் படிக்கும், மூளை ரொம்ப களைப்பாயிரும், ரொம்ப சோர்வாயிரும். அப்படியே சோர்வை போக்குவதற்கு என்ன வேணுமா, பாட்டு பாடணுமா. அப்ப பாட்டு பாடுனா சோர்வு அகன்று விடும், களைப்பு அகன்று விடும். சரி ஐயா, எனக்கு தான் பாட தெரியாத, என்ன செய்ய அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
பாட தெரியலன்னா பாட்டு கேளுங்க கொஞ்ச நேரம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அப்புறம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போவோம். பள்ளிக்கூடத்திலே பாடம் படித்து விட்டு மாலை வருவோம். வந்த உடனே என்ன செய்யணுமா, மாலையில ரெண்டு மணி நேரம் நல்லா விளையாடணுமா. மாலை முழுவதும் விளையாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இதை ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு நீங்க விட்டுறக்கூடாதான். மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. எப்படி சொல்றாங்க, தினசரி செய்யணுமா. யோசிச்சு பாருங்க, பாரதியார் சொன்னபடி இந்த பாட திட்டம் அவரே ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. காலையில படிக்கணும், பாட்டு பாடணும், சாயங்காலம் நல்லா விளையாடணும் அப்படின்னு இருந்தோம்னா நாம் படிக்கின்ற பாடம் நினைவிலே நிற்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சுதந்திர போராட்டத்திலே வீறு கொண்டு எழ வைத்த மக்கள் கவிஞன் அந்த மகாகவி பாரதி அவன் தான் சொல்லுவான், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தை என்ற தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடு, தாய் நாடு, தாய் நாடு தானே சொல்லுவாங்க. பாரதியார் ஒரு ஆள் தான் தந்தையர் நாடுன்னு வித்தியாசமா சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த மகாகவி பாரதி சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்ட பொழுது வெள்ளையர்களுடைய சிறைக்கு அஞ்சாமல், அடிக்கு அஞ்சாமல், மிக துணிச்சலாக வெள்ளையர்கள் ஏத்து நினைஞ்சாரு குரல் கொடுத்தார். அதனால வெள்ளை அரசாங்கம் அவர் சிறையில போட்டுச்சு, பயப்படல பாரதியார். அந்த பாரதியாரோடு பயணித்தவர் இன்னொருத்தர் யார் தெரியுமா, சுதந்திர போராட்ட காலகட்டத்துல கப்பலோட்டிய தமிழர் வஉசி, வஉ சிதம்பரனார். ஓட்டப்பிடாரம் என்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்திலே பிறந்த நம்முடைய வஉசி, வஉ சிதம்பரனார் மிகச்சிறந்த சிந்தனையாளர், வழக்கறிஞர். அவர் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக அந்நிய கப்பலை விட நம் சொந்த கப்பலே சிறந்ததுன்னு சொல்லி தான் சொந்த சொத்தை இழந்து கூட தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை எல்லாம் கொண்டு கொடுத்து என்ன செஞ்சாரு, மக்களினுடைய ஆதரவோட சுதேசி கப்பல் விட்டார் இல்லையா. அதனாலதான் கப்பலோட்டிய தமிழர்னு அவரை சொல்றோம். அப்துல் காதர் என்கிற ஒரு சிந்தனையாளர் வஉசியை பத்தி சொல்லுவாரு, வஉசி எப்படிப்பட்டவர் தெரியுமா, வஉசி என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா, அவரை இந்திய மக்கள் எல்லாம் ஜாதிகளாக மதங்களாக பிரிந்து கிடக்கிறார்கள். இந்த பிரிந்து கிடக்கிற இந்தியர்களை, ஜாதியாக மதமாக பிரிந்து கிடக்கிற இந்தியர்களை ஒன்றாக தைத்த ஊசி வஉசி என்று சொல்வார். எப்படி மதங்களாக, இனங்களாக, சாதிகளாக பிரிந்து கிடக்கின்ற இந்த மக்களை ஒன்றாக தைத்து ஒற்றுமைப்படுத்திய ஊசி வஉசின்னு சொல்லி சிந்தனையாளர் அப்துல் காதர் சொல்லுவார். அப்பேற்பட்ட நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் அவரோடு இணைந்து நின்று சுப்பிரமணிய சிவா என்பவரும் போராடினார். இங்க யோசிச்சு பாருங்க, சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்றவர் வெள்ளைக்காரனுடைய கருத்தையும் அவருடைய இருப்பையும் தான் எதிர்த்தாரே தவிர வெள்ளைக்காரனை ஒரு தீர்க்க முடியாத பகையாளி என்று நம்முடைய வஉசி அவர்கள் நினைக்கல. ஒரு முறை அவருக்கு வக்கீல் தொழில் செய்வதற்கு தடை விதித்திருந்தது வெள்ளைக்கார அரசாங்கம். ஆனால் அவர் தொழிலை நடத்துவதற்கும் அவர் வாழ்வதற்கும் தடையை நீக்கியது ஒரு வெள்ளைக்கார நீதிபதி, வால்ஸ் என்கிற ஒரு நீதிபதி. அந்த நீதிபதியை நன்றியுணர்வோடு நினைத்து தன்னுடைய குழந்தை ஒரு பையனுக்கு வாலீஸ்வரன் என்று பெயர் வைத்தவர் நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் வஉசி. எப்பேற்பட்டது பாருங்க, வெள்ளைக்காரர்களுடைய கருத்தை தான் எதிர்ப்போமே தவிர வெள்ளைக்காரர்களில் நல்லவர்கள் இருந்தார், நல்ல சிந்தனை இருந்தா அதை வரவேற்போம் என்கிற சிந்தனையோடு நம்முடைய வஉசி திகழ்ந்தார். இவர்களுக்கு முன்னாலேயே போராடிய பெரும் வரலாறு நமக்கு இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த பாஞ்சாலங்குறிச்சி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. கட்டபொம்மன் போராடினான். கட்டபொம்மனுடைய படை தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன், வீரன் சுந்தரலிங்கம் போன்ற பல்வேறு வீரர்கள் நம்முடைய முன்னோர்களாக இருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த ரெண்டு தளபதிகளும் கட்டபொம்மனுக்கு ஆதரவாக இருந்தார்கள், நம்முடைய மக்கள் விடுதலைக்காக போராடினார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் நம்மிடம் நடந்தாலும் கூட கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடத்தையும் கூட வரலாற்று பதிவாக நம்ம வச்சிருக்கிறோம்.
அது எங்க இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்திலே கயத்தாறு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு புளிய மரத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இன்றும் அது ஒரு நினைவு சின்னமாக அங்கே இருக்கிறது. நம் முன்னோர்கள் எப்படி போராடினார்கள், வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக அது இருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் யோசிச்சு பாருங்க. இந்த பூமி தோன்றி இருந்த போதே கடல் தோன்றி இருக்கும் இல்லையா? அப்படிதானே? இன்னும் சொல்ல போனா நீர்நிலைகள் தான், நீர்ப்பகுதி தான் பூமியிலே அதிகம், நிலப்பகுதி மிக குறைவு என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம், புவியியலே படிக்கிறோம் இல்லையா? சமூக அறிவியல் படிக்கும் பொழுது நிலப்பகுதி குறைவு, நீர்நிலை தான் அதிகம் என்று நாம் படிக்கிறோம். அப்போ மிக ஆதி பழமையான ஒரு நிலமாக நம்முடைய தூத்துக்குடி பகுதி இருக்கிறது. நதிக்கரை ஓரமாகவும் கடற்கரை ஓரமாகவும் தான் மனிதர்கள் வாழ்ந்து வளர்ந்து நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்று இன்றைக்கு மானுடவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ பழமையான பகுதியாகிய நெய்தல் நிலத்திலே நாம் சரியாக வாழ்ந்திருக்கின்றோம், நம்முடைய முன்னோர்கள் சரியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்போ சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்த உப்பு சத்தியாகிரகம் நடந்த பகுதி நம்முடைய தூத்துக்குடி பகுதி. அங்கே உப்பளம் இருக்கிறது. உப்பு இல்லாம எந்த பண்டமும் நம்ம செய்ய முடியாது இல்லையா? உப்பு போ, உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது நம்முடைய பழமொழி. உப்புங்கிற அந்த பொருளுக்கு, உப்புங்கிற சொல்லுக்கு முதல் பொருள் என்ன தெரியுமா? சுவைன்னு தான் அர்த்தம். நம்ம உப்புன்னா என்ன, சோத்துல போடுற உப்பு, குழம்புல போடுற உப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உப்புன்னாலே சுவைன்னு தான் அர்த்தம். அதனாலதான் இனிப்பு, துவர்ப்பு, அதாவது இனிப்பு சுவை, துவர்ப்பு சுவை, கார்ப்பு, புளிப்பு என்று உப்பு சேர்ந்து கொண்டே வரும். உப்பு என்கிற சொல்லுக்கே சுவை என்றுதான் பொருள். அப்போ நாம் உணவாக சாப்பிடக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும், அத்தனை பண்டம் பலகாரத்திற்கும் அடிப்படையான சுவை எனது இந்த உப்பு தான். எனவேதான் உப்பை உப்பை உருவாக்கி அந்த உப்பளங்களை பராமரித்து அந்த தொழிலாளர்கள் நம் நாக்கிலே சுவை என்கிற அந்த உண்மையான வாழ்க்கையின் இன்பத்தை நமக்கு அளிப்பவர்கள் அந்த உப்பளத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள். எனவே உப்பள தொழிலாளர்களை நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். இந்த உப்பை பற்றி தான் வெள்ளைக்காரர்கள் வியந்து இந்த உப்பை அடிப்படையாக வைத்தே இந்தியர்கள் எப்படி போராடுகிறார்கள் என்று வியந்தார்கள். உப்பு சத்தியாகிரகத்தை பல இடங்களிலே நடத்தினாலும் நம்முடைய பகுதியிலும் அந்த சத்தியாகிரக போராட்டம் நடந்தது. தூத்துக்குடிக்கு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் சொந்த ஊரிலே இருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் தூத்துக்குடி பகுதியிலே வாழ்கின்றீர்கள். ஆனால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய பலரும் தூத்துக்குடி பகுதிக்கு வந்து செல்கிறார் என்று சொன்னால் இத்தனை சிறப்புகள் கொண்டது மிக பழமையான ஒரு பகுதி, கடற்கரை பகுதி நம்முடைய பகுதி என்பதையே நாம் மறக்க கூடாது. அதனால நாம் ஓய்வு நேரங்களிலே இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய முன்னோர்களினுடைய வரலாற்றை மட்டுமல்ல, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், முன்னோர்கள் என்ன உண்டார்கள், என்ன சாப்பிட்டார்கள். நாம் நோய் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, இன்னைக்கு என்ன சொல்றோம், இன்னைக்கு உள்ளக்கூடிய நம்முடைய கரோனா தொற்று காலத்திலே நம்ம என்ன சொல்றோம், காலையில எந்திரிச்சா என்ன செய்யணுமா, இஞ்சி அரைச்சு, நம்ம இஞ்சினாலே நடுங்குவோம், அம்மா இஞ்சியை கொண்டு வந்தாலே. ஆனால் இஞ்சி தட்டி என்ன செய்யணுமா, அதனுடைய சாற்றை காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் உண்டால், ஒரு மண்டலம் என்ன சொல்லுவாங்க, 45 நாளைக்கு 48 நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயதானவர்களுக்கு கூட இளமை வந்துருமா. கோலூன்றி நடக்கும் கிழவரும் குமரர் ஆவாரே அப்படிங்க. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் ஒன்று உண்டு வந்தால் கோலூன்றி நடக்கும் கிழவரும் குமரர் ஆவாரேன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னு சொன்னா,
நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே நாம் கிடைக்கக்கூடிய இந்த வரலாற்று உணர்வு, நம்முடைய சுதந்திர போராட்டம், அதற்கு முன்னாலே கட்டபொம்மன் போன்றவர்களுடைய வரலாறு, வெள்ளையத்தேவன் வீரன் சுந்தரலிங்கம் போன்றவர்களுடைய பங்கு, அதற்கு முன்னாலே பாண்டியர் ஆட்சி, சோழர் ஆட்சி, நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய கலைகள், இவற்றை எல்லாம் பற்றி இன்றைக்கு நாம் கொஞ்சம் தெரிந்திருக்கின்றோம். இது சின்ன குட்டியாக சொல்லப்பட்ட மிகச்சிறிய அளவுதான் சொல்லியிருக்கிறேன். தூத்துக்குடி வரலாற்றை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் உள்ளவர்கள் நாம். எனவே தூத்துக்குடி என்கிற நகரம் வெறும் நகரம் மட்டுமல்ல, பெரிய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கொண்டு விளங்கக்கூடிய ஒரு நகரம் என்பதை மனதிலே வைத்து கொண்டு இந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட பெருமைகளை நாம் கற்றுக்கொள்வதோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் கழுகுமலைக்கு போயிட்டு வந்தால் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் என்ன செய்யணும், நாமே ஒரு கட்டுரை வடிவிலே நாம் உணர்ந்ததை, கற்றுக்கொண்டதை, தெரிந்ததை எழுத வேண்டும். இப்படி சுற்றி இருக்கின்ற, நம்மை சுற்றி இருக்கின்ற பகுதியை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால் நாம் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான முன்னுரையாக அது அமையும். எனவே இந்த அரிய வாய்ப்பு, இன்றைக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரியது. மாணவ செல்வங்களே, தொடர்ந்து கற்போம், வரலாற்றை கற்போம். வரலாற்றை கற்கும் பொழுது நாம் இன்னும் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக வருவதற்கு அதுவே அடிப்படையாக அமையும். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும், இங்கே எனக்கு ஒரு முன்னுரையை, அறிமுக உரையை ஆற்றிய திருமதி சுமதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நீங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஆசிரியர் என்றாலே குழந்தைகளை கண்டவுடன் மகிழ்ச்சி, அந்த முக மலர்ச்சி எனக்கு கண்முன்னே தோன்றியது. அது ஆசிரியர்களுக்கே உரியான ஒன்று. அருமையாக போனீர்கள் ஐயா. தூத்துக்குடியோட நூறாண்டு வரலாற்றில் நீங்கள் கூறாத இதே இல்லை. தமிழ் புலமையுடன் அருமையாக குழந்தைகளுக்கு புரியும் வகையில், குழந்தைகள் ஆர்வமுடன் தங்களை உற்று நோக்கும் வகையில் அருமையாக கூறினீர்கள். பாரதியாரின் முதல், உணவு தானியங்கள் முதல், நமது வானூர்தி நிலையம் முதல், கப்பல் கட்டம் ராவுசி சுந்தரனாரையா அவர்கள் வரைக்கும் நீங்கள் கூறாத கருத்துக்களே இல்லை ஐயா. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தையும் போட்டு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இவ்வளவு நேரம் அழகாக மாணவர்களுடன் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய பேச்சு மிக அற்புதமாக இருந்தது. சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அற்புதமாக உரையாடினீர்கள். குழந்தைகள் ஆர்வமுடன் இன்முகத்துடன் உங்கள் தங்களை உற்று நோக்கி கவனித்தார்கள் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க நன்றி. எங்கள் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவ சபா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக அற்புதமான உரை நிகழ்ச்சி நீங்கள். நன்றி, மிக்க நன்றி ஐயா. மாணவர்களே, அழகா இருந்தா, நல்லா இருந்தா கருத்துக்கள் எல்லாமே ஓகேமா? இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். நன்றி.